பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஜூன் 25 பாரத அன்னை கண்கள் கட்டப்பட்டு கைகள் விலங்கூட்டி பேச்சு சுதந்திரம் இல்லாமல் இருட்டறையில் சிறைச்சாலையில் அடைத்ததை போல் அன்றைய காலகட்டத்தில் 1975 ஜூன் 25 பாரத பிரதமராக பொறுப்பு வகித்து கொண்டிருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி ஒரு அவசர பிரகடனம் கொண்டு வந்தார். எந்த ஒரு முன் அறிவிப்புமின்றியும் இதற்கு முன்னதாக இந்தியாவில் 2 முறை வந்துட்டு இந்த 1975 முறை 1969 71 பார்த்தீங்கன்னா நாட்டு மக்களுடைய நலனுக்காக போர்க்காலத்தில் சைனா போர் வரும்போது மக்களுடைய நலனுக்காக வந்துட்டு எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டது, சட்டம் கொண்டது, அதாவது 352 சட்டப்பிரிவின் கீழாக கொண்டு வரப்பட்டது. ஆனால் தன்னுடைய முழு சுய லாபத்திற்காக மக்களாட்சியின் முறை சுதந்திரம் பெற்று மக்களாட்சி முறை கொண்டு வந்த பிறகு டெமோக்ரட்டிக் நேஷனாக இந்தியா கருதப்பட்டு கொண்டிருந்த வேளையில் அராஜகமான போக்கில் சட்டத்தினை வில்லாக வளைக்க அதிகார துஷ்பிரயோகம் செய்த காங்கிரஸ் ஆட்சி காலம்தான் அன்று நடைபெற்றது. இந்த பிரபகண்டத்தின் மூலமாக குறிப்பாக கூற வேண்டுமென்றால் மக்களுடைய மக்களை வீட்டுக்குள் சிறை வைத்த ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. அடுத்த கட்டமாக பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கீங்க, பத்திரிகையோடைய சுதந்திரம் முழுமையாக பறிக்கப்பட்டது. அதே மாதிரி அச்சிடுவதற்காக எந்த ஒரு நாட்டினுடைய நிலைப்பாட்டினை வெளிக்கொண்டு வருவதற்கின்ற தெல்ல தெளிவாக ஜனநாயக கடமையாற்றி கொண்டிருக்கும் பத்திரிகை துறையினுடைய அச்சிடுகின்ற தன்மையை நிலையை முழுமையாக நிறுத்தப்பட்டது. இன்னும் ஒருபடி மேலே சென்று முழுமையாக நீதித்துறையினை தன் வசம் கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளும் கொண்டு வரப்பட்டது. இதற்கெல்லாம் ஒருபடி தாயிற்கு மேலே ஒருபடியாக சென்று ஃபிரோஸ்காந்தியினுடைய செயல்பாடுகள் நேர் எதிர்மறையாக வலுக்கட்டாயமாக கருத்தடை செய்வதற்காக மக்கள் தொகையை குறைக்கின்றேன் என்ற பெயரை கொண்டு வலுக்கட்டாயமாக கட்டாயமாக கருத்தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிகழ்வினை அதிகாரத்தினை தாய் தான் வந்து பிரதமராக இருந்தாங்கன்னா அவருடைய மகனும் அதற்கு மேலே ஒரு படி சென்று மக்களுடைய சுதந்திரத்தை தனித்துவ சுதந்திரத்தை அழிக்கின்ற வழியில் அராஜாக்க போக்கினை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலைப்பாட்டினை எதிர்கட்சிகள் தட்டி கேட்கின்ற போது அவர்களை எல்லாம் கைது செய்தார்கள். அதே மாதிரி காங்கிரஸை சார்ந்தவர்களாக இருந்தாலும் காவல்துறையினை கொண்டு எந்த ஒரு முன் அறிவிப்பு எந்த ஒரு காரணத்தையும் தெரிவிக்காமல் இந்த காலகட்டத்தில் நாடு சுதந்திர பெற்ற நாடா இல்லை இராணுவ ஆட்சியின் கீழாக நடந்து கொண்டிருக்கின்ற அராஜகத்தினுடைய உச்சக்கட்டத்தின் வெளிப்பாடாக இருந்த காலகட்டத்தை முழுமையாக மக்கள் துன்பப்பட்டு அதற்காக மிகவும் சர்மத்திற்குள்ளாகப்பட்டதை கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 1977 21 மார்ச்சில் தான் வந்துட்டு முழுமையாக பெறப்பட்டது. இது எதனால் நடக்கப்பட்டது என்றால் பார்த்தீங்கன்னா முழுமையாக இந்திரா காந்தி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்ற ஒரு அறிவிப்பு வரும், அந்த அறிவிப்பின் மூலமாக தன்னுடைய பாரத பிரதமராக வைக்கின்ற பொறுப்பு பறிக்கப்படும், மீண்டும் பாரத பிரதமராக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றா இல்லை என்று யோசிக்காமல் சட்டத்தினை தன் கையில் எடுத்து அராஜகமான முறையில் காங்கிரஸ் கட்சியின் மூலமாக பிரதம மந்திரியான இந்திரா காந்தி அவர்கள் மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை செய்தார். இந்த படுகொலையை நிச்சயமாக மக்கள் ஏற்கவில்லை. அதனால் அடுத்ததாக நடைபெற்ற தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தினையும் அந்த மக்களுடைய அதிகாரத்தின் அடுக்குமுறையை மக்கள் ஏற்கவில்லை. ஜனநாயகத்தின் பக்கத்தில் நின்று
இறுதியாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தினை கொண்டு வந்து, இதில் வந்து அரசாங்க விஷயங்கள் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதனால் மக்கள் வந்து தேர்ந்தெடுக்காங்க. கடைசியாக முராஜ் தேசாய் சிங் அவர்கள் பாரத பிரதமராக முதல் முறையாக இந்தியாவில் காங்கிரஸ் இல்லாத ஒரு பாரத பிரதமராக பொறுப்பினை ஏற்றார். மக்கள் கடமையும் மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டார். ஏன் இது பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் மறவாமல், ஏனென்றால் பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள் ஃபார் த பீப்புள் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியோடைய அத்தனை சாரம்சத்தையும் எதிர்த்து, காங்கிரஸ் என்றாலே சுயநலம், காங்கிரஸ் என்றாலே கரப்டட், காங்கிரஸ் என்றால் மக்களோட நலனுக்காக ஒரு துளியும் துரும்பை கிள்ளி போடாத ஒரு மனசாட்சியற்ற தன்மையினை கொண்டவர்கள் என்பதனை பிரதிபலிக்கும். இதை ஒருபொழுதும் இந்தியர்கள் மறக்க மாட்டார்கள். மறுக்கப்படுகின்ற உண்மைகளையும் ஒவ்வொரு ஆண்டும் நினைவூட்டி தேசத்தின் வளர்ச்சியாக, தன் வளர்ச்சியாக பாரத பிரதமர் மூன்றாவது முறையாக அரியணை ஏறி மக்களுடைய கடமையை ஆற்றுவதற்கான மூன்றாவது வாய்ப்பினை வணங்கி ஏற்றிக்கொண்டு, பாரத அன்னையினை முழுமையாக வானலாவிய மகிழ்ச்சியினையும் வளர்ச்சியினையும் நாட்டு மக்களுக்கு வழங்கி கொண்டுள்ளார். ஒருபொழுதும் பாரதிய ஜனதா கட்சி இந்த அடக்குமுறை காங்கிரஸினை செய்ததை மறுக்காது, மன்னிக்காது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம். இதற்காக ஏற்கனவே நேற்றைய தினம் வந்துட்டு எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் முன்னாள் கவர்னராக பொறுப்பு வகித்த நம்மளுடைய மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தலைமையிலும் மற்றும் மூத்த நிர்வாகிகள் எல்லாரும் ஒன்று கூடி கவர்னர்களை அந்த சந்திப்பில், நான் அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தேன். நேற்று சந்திப்பில் போய் கவர்னரிடத்தில் ஒரு நீண்ட விளக்கத்துடன் ஆளுகின்ற மரணத்தை தருகின்ற தமிழக மக்களுக்கு விடியல் என்றில்லாமல் கொள்ளி வைத்து, மரணத்தின் மூலமாக கொள்ளி வைத்து கொண்டிருக்கும் திமுக அரசாங்கத்தினுடைய அராஜகனை போக்கினையும் மற்றும் இதன் மீது உரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கு காவல்துறை கைகள் விலங்குட்டப்பட்டுள்ளது. இதை நேரடியாக சிபிஐ விசாரணைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதே மாதிரி சட்டசபையில் இதற்காக பேசுவதற்கு அனுமதியும் கிடையாது. அப்படி பேச ஆரம்பித்தால் உடனடியாக அவர்களை வெளியேற்றம் செய்வதற்கான கவனத்தை மட்டும்தான் கொடுக்கின்றாலே தவிர, தன்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு, தனக்காக ஆட்சி அமைத்து கொடுத்த மக்களுக்காக இன்று வரை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு செல்லவில்லை. அதற்கான தார்மீக பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு அதனுடைய மதுவிலக்கு மற்றும் அதற்கான அமைச்சர் இன்னும் சென்று பார்க்கவில்லை. இன்னும் மரண ஓலைகள் கருணையபுரத்தில், கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் ஒழித்து கொண்டுதான் இருக்கின்றது. இதை நேரடியாக எங்களுடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்கள் எடுத்துரைத்து, இதற்காக பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தினை முதல் கட்சியாக, மக்களின் குரலாக இந்த அநியாயத்தினை, இந்த அட்டி உழத்தியை எதிர்த்து ஒரு கட்சி நிகழ்ச்சி நாங்கள் போராட்டம் நடத்தணும். நாங்கள் போராட்டம் நடத்துறதுக்கு முன்னதாகவே எங்கள் வந்துட்டு ஒரு தார்மீக பொறுப்பினை ஏற்க மறுக்கின்ற ஆளுங்கட்சியினை ஒரு எந்த ஒரு அரசியல் கட்சியும் சந்தித்து மக்கள் மன்றில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு இல்லாமல் பொது நலத்தோடு நாங்கள் செயல்படுகின்ற பொழுது எங்களையும் அரெஸ்ட் பண்ணாங்க. இதில் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்றால், பெரும்பாலமான பெண்கள் கலந்து கொண்டார்கள், உடன் குழந்தைகளும் வந்திருந்தாங்க இல்லத்தரசிகளுடன். இரவு 10:30 வரைக்கும் வந்துட்டு அவங்கள எல்லாருமே மண்டபத்து வச்சிருக்காங்க. 7-8 மணிக்கு பெண்களுக்கு பாதுகாப்புடன் ஒரு சட்டத்துக்கின் கீழாக அவர்களை விடுதலை செய்திருக்க வேண்டும், வெளியே அமைச்சிருக்கணும், மண்டபத்தை விட்டு அரெஸ்ட் பண்ணிருந்த இடத்துலேருந்து. ஆனால் 10:30 வரைக்கும் வச்சுருந்தாங்க வேண்டும் என்றே. சில பெண் காவல் அதிகாரிகள் பெண்களை தன்னுடைய பூட்ஸ் காலினால் மிதிச்சிருக்கிறாங்க வேண்டும் என்றே. இதை மாதிரி ஒரு அராஜகமான போக்கு, இதையெல்லாம் கண்டித்து நேரடியாக சிபிஐ விசாரணை கொண்டு வர வேண்டும், உண்மையை கண்டறிய வேண்டும். இதற்கான இந்த மெத்தனால் ப்ரொடக்ஷனுக்காக யார் அவர்கள் வந்துட்டு உயிர்கொல்லியாக இருக்கின்ற மனிதனுடைய குடலை முழுமையாக நாசம் செய்கின்ற அந்த மெத்தனாலை அருந்திய மரணத்தை தழுவியதற்கு விசாரணை வேண்டும் என்று நாங்கள் கொடுத்துருக்கோம்.
அதே மாதிரி சட்டசபையில் வந்துட்டு இதை பேசக்கு அனுமதி இல்லைன்னா முழுமையான நிலவரம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. முழுக்க முழுக்க தவறு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதிக்கு முன்னதாகவே வந்துட்டு நிறைய எண்ணிக்கையில் பொதுமக்கள் அரசு மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறாங்க. என்னன்னு காரணம் பார்த்தீங்கன்னா அபரிதமான அவசரமான நிலைப்பாட்டுக்குள்ளே சென்று கண் பார்வை தெரியவில்லை என்று அதிகப்படியான எண்ணிக்கையில் உள்ளே போயிருக்காங்க. ஒரு அரசாங்கம் ஒரு நாளைக்கு ஒரு சாதாரணமாக அரசாங்க மருத்துவமனைக்கு வருகின்றவருடைய எண்ணிக்கை திடீரென்று கூட்டி, அதுவும் குறிப்பாக கண் பார்வை, வயிறு எரிச்சல் மற்றும் சில பேருக்கு பேச்சு திறனே இல்லாமல், சில பேருக்கு வந்துட்டு தன்னுடைய உடல் பாதையை எடுத்துக்கூட முடியாத அளவுக்கு மனநிலையில் இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலில் போயிருக்காங்க. அப்பயே வந்துட்டு ஒரு விசாரணை வைக்கலை. அங்கே பிரத்யேகமாக இருக்கின்ற திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்கேருந்த கலெக்டர் இடத்துல டிஸ்கஷன் பண்ணி இது வந்துட்டு ஏதோ ஒரு வேறு விஷயமாக திசை திருப்பதற்கான ஆலோசனை தான் நடத்தினாரே தவிர முழுமையான ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற நிலைப்பாட்டையும் போலீஸ் காவல்துறை அதிகாரிக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரத்தினுடைய துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி அதை தடுத்து நிறுத்திருக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் ஒரு வெளிச்சத்திற்கு கொண்டு வேண்டுமென்றால் விடியல் என்று சொல்லி கொல்லி வைத்து கொண்டிருக்கும் மக்களுடைய உயிர்களுக்கு கொல்லி வைத்து கொண்டிருக்கும் திமுக அரசாங்கத்தினை இன்றைக்கி சஸ்பெண்ட் செஞ்சுருக்காங்க. ஒரு பெரிய ஆச்சரியப்படுற விஷயமே கிடையாது. என்ன கண்ணுக்குட்டி அப்படின்னு ஒரு நபருடைய மேலே தான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்களே தவிர இதனுடைய இவங்களாவே வந்து பேரில் எடுத்துகிட்டு போய் இங்கே கிடச்சிச்சு, பாண்டிச்சேரியில் கிடச்சிச்சு. பாண்டிச்சேரியுடைய முதலமைச்சர் சொல்லிட்டார் இதுக்கு சம்பந்தமே கிடையாது, இது திணிக்கப்பட்டது ஜோடிக்கப்பட்டது என்று தன்னுடைய தரப்பில் மிக அழகான விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ எதை தின்னா பித்தம் தெளியும், அந்த மாதிரி வந்துட்டு எதை செஞ்சால் இதை மக்களை மறக்கடிக்க முடியும் என்ற திசை திருப்புகின்ற செயல்பாடில் தான் கடமையாற்ற மறுக்கின்ற முதலமைச்சராக தான் திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதில் என்ன அண்ணாமலை அவர்கள் செய்த சதி இருக்குது? மக்களுடைய இப்போது நீங்கள் வந்துட்டு இந்த 58 பேர் கிட்டத்தட்ட 60 பேர் ஆயிட்டாங்க மரணம். இந்த மரணத்திற்கு யார் பொறுப்பு இருக்க வேண்டும் என்று யார் கேள்வி கேட்குறார்களோ அவர்கள் மீதே நீங்கள் பழி போடுவீங்களா? இல்லை ஒரு தெளிவான விளக்கம் வேண்டும், விசாரணை வேண்டும், மக்கள் மன்றத்தில் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று போராடுகின்ற உத்தம தலைவனுக்காக இதையெல்லாம் இவர் தான் காரணம்னா அப்போ இந்த மெத்தலான் நெத்தலான் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க யாருன்னு போய் கண்டுபிடிச்சிட்டாங்களா? இது என்ன ஒரு அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு, வேடிக்கையான குற்றச்சாட்டு. அதான் சொன்ன எதை தின்னால் பித்தம் தெளியும், எதை செஞ்ச சென்னுட்டு அவங்களுக்கு ஒரு துடுப்புச்சிட்டு இந்த ஆர்எஸ் பாரதி அது வெங்காயம் அது அப்பப்போ வரும் போகும், என்ன பேசணும்னு தெரியாது, குரல் கொடுக்கும். சட்ட ரீதியாக அவங்க சந்திக்க வேண்டியது தானே? சட்ட ரீதியாக சிபிஐ விசாரணை வரும்போது ஆளுகின்ற கட்சி திமுக இது முழுக்க முழுக்க வந்துட்டு எங்களுடைய மெத்தனை போக்கோ எங்களுடைய அஜார்க்கையினால இது நடக்கலை, சந்திச்சுட்டு போக வேண்டியது, பதில் சொல்ல வேண்டியது தானே? அந்த திராணி இது திராவிட கட்சியாக இருக்கின்ற திமுகக்கு இல்லையே. ஏதாவது ஒரு சப்ப கட்டு திசை திருப்புகின்ற நோக்கில் பேசுறதெல்லாம் வேடிக்கையான விஷயமா தான் பார்க்க முடியும். இப்போ இது அரசியல்னா எது அரசியல்? ஒரு உயிரினங்கள்லாம் செத்து போயிருக்கு. ஒரு மாடு ஒரு ஆடு இறந்தா கூட காப்பீடு தருகின்ற அரசாங்கமாக தான் இருந்து கொண்டிருந்த தமிழகம். ஆனால் இன்னைக்கு கொத்து கொத்தாக மக்கள் மனிதர்கள் அவங்கெல்லாம் செத்து மடிஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சியவர்கள் காரணமாக இருக்கிறாங்க. விஷ சாராயம் என்று கூறப்படுகின்றது, ஒப்புக்கொள்ளப்படுகின்றது. ஆனால் வந்துட்டு இதை ஏற்க மறுக்கிறது ஆச்சரியமாக தான் இருக்கிறது. நிச்சயமாக இதுதான் வந்துட்டு திமுக பத்தி பேசும்போது அதிமுக எங்க பங்காளிங்க தானே சொல்லிட்டாங்க. பங்காளிகள் அதிமுக திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் எங்களுடைய பங்காளிகள் என்று ஜெயக்குமார் அவர்கள் கூறினார். ஸோ ஒன்று நீ இல்லை நான் அப்படின்ற போர்வையை போத்திக்கிட்டு செத்து செத்து மேலே வரலாமா, செத்து செத்து விளையாடலாமா? ஒரு விளையாட்டாக தான் வைத்து கொண்டிருக்காங்க. நிஜமாக மக்கள் மீது அக்கறை கொண்டு செயல்படுகின்ற கட்சியாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தான் இருந்து கொண்டிருக்கு.